தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியாக இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பிஜேபி சைட்லேருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இன்னும் முடிவு பண்ணல. இனிமே தான் போய் எங்கள் முக்கிய நிர்வாகிகளாக வந்திருக்காங்க. இனிமே தான் அவங்களோட அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான். பாஜக தரப்புலேருந்து அறிவிப்பாங்க. அவங்கள்ட்ட கிளியன்ஸ் பண்ணி தான் அறிவிப்போம். இல்லை அவங்களுடைய கமிட்டிலேருந்து நாங்கள் கேட்டுட்டு டெல்லியிலேருந்து அது சொல்கிறோம்னாங்க. நான் எப்போ வேணால் வந்துடலாம். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் வரல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. வரல வரல. இல்லை அவர் சொல்லியிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி. அதனால எங்களை பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம எல்லாம் இங்கே பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். இதில் என்ன அதனால அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எப்படின்னு 2 3 நாளில் வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றது நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள வந்துடும். நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்கே ஒவ்வொரு மூளை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோடு எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம். இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனக்கு சொந்த மண் தான். குறிப்பாக இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8 9 தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்போ தஞ்சாவூரில் அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவர் கேட்கல. இப்போ அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் இதாக கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்கே இது ஒரு ரீஜனல் பார்ட்டி. நாங்கள் அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களை நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்ட்டோடு கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகளும் வரட்டும். இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க, அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைத்திடும். இல்லை இல்லை, நாங்கள் வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் 9 தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்லை கூட்டணி அந்த நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்குறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க, நானும் அந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்னிட்ட வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு, இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இந்த ஒன்னு சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. எங்களுடைய செல்வாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் பேங்கு டெல்டா மற்றும் சவுத்தில் ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிதா, அதுதான் உண்மை. ஆனால் மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்கள் 2019 பார்த்துருப்பீங்க இருக்குது. அதனால் 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியாக இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நான் இன்னும் பார்க்கலைங்க அவங்க தேர்தல் அறிக்கை. அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை வந்து பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரித்து பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தால் அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர, அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க உண்மையாக சொல்ல போனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க பயங்கரவாதிகள் அப்படின்றது போல சித்தரிச்சவங்க போல சொன்னதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணுறதில்ல. அவங்க சொன்ன வேர்டு எனக்கு, ஏன்னா உண்மையாகவே நான் பார்க்கல அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஆ, அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுகிறது அந்த இல்லை, நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களே நான் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல. நான் இப்போ 24 மணி நேரம் டிவிலெலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுமா, சில தகவல் கிடைக்கும், எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் வேறு வேலைகள் இருந்ததுனால தெரியல. அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னால் அவங்களே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு கொஸ்டினாக போய் கிளப்புறீங்களா? இவங்கன்னு இல்லை, யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை அதான் சொன்னேன். குறிப்பாக யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் தவறு செஞ்சால் அந்த மாநிலத்தை சொன்னால் அது யார் சொன்னாலும் தப்பு. அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள், 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்கிறோம்.